ஒரு சின்ன பையன் அவங்க அம்மா 100 ரூபாய் கொடுத்து மளிகை ஜாமான் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. பாவம் பையன் பணத்தை தொலைச்சிட்டான். அம்மா அடிப்பாங்களேன்னு பஸ் ஸ்டாப்ல நின்னு அழுதுட்டு இருந்தான். என்னன்னு விசாரிச்ச அந்த சின்ன பையன் மேல இறக்கம் வந்து, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு நம்ம வீட்டுல இருந்து அரிசி பருப்பு கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி பழம்னு எடுத்துட்டு போறேம்மா. உங்க பையன் எந்த சம்பாத்தியமும் இல்லாம ஊதாரத்தனமா தெரிஞ்சுகிட்டு இருக்காரு. நீங்களும் தண்டசோறு. என் ஒருத்தி சம்பாத்தியத்துல இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் சொந்த மருமகிட்டே திருடுறீங்களே, வெக்கமா இல்ல? உங்க கூட வேலை பார்க்குறவங்க, வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களோட தொடர்புடையவங்க, எதிர் வீட்டில் உள்ளவங்க, யோசித்து பாருங்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய லைஃப்பில் தினந்தோறும் நீங்கள் சந்திக்கிற நபர்களில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களெல்லாம் கூட நீங்கள் சந்திக்கக்கூடும். அவங்க மேலே உங்களுக்கு ஒரு இறக்கம் வருதா? அது அவன் செய்த பாவம் அனுபவிக்கிறான். அது அந்த குடும்பத்தின் மேலே இந்த சாபம் அதை அனுபவிக்கட்டும். அவனுக்கு இந்த காரியம் ஈஸியாக சொல்லிடுறான். அப்படி அல்ல, அவனுக்கு இரக்கம் காட்டுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். என்னன்னு விசாரிச்ச அந்த சின்ன பையன் மேல இறக்கம் வந்து, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு நம்ம வீட்டுல இருந்து அரிசி பருப்பு கத்திரிக்காய் மிளகாய் தக்காளி பழம்னு எடுத்துட்டு போறேம்மா, நான் போய் குடுத்துட்டு வந்துடுறேம்மா. நில்லுங்க. யார் வீட்டு சம்பாத்தியத்துல யார் கொண்டு போய் கொடுக்கறது? உங்க பையன் எந்த சம்பாத்தியமும் இல்லாம ஊதாரத்தனமா தெரிஞ்சுகிட்டு இருக்காரு. நீங்களும் தண்டசோறு. என் ஒருத்தி சம்பாத்தியத்துல இந்த குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் சொந்த மருமகிட்டே திருடுறீங்களே, வெக்கமா இல்ல? பேசாதீங்க, பேசாதீங்கன்னு வீட்டு சாவி உங்ககிட்ட கொடுத்ததே தப்பு. இதே மாதிரி இருக்கிற நகைகளை எடுத்துட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? இனி நான் வர வரைக்கும் நீங்க வெளியில தான் நிக்கணும். கொடுங்க சாவிய, கொடுங்க பைய, கொடுங்க, கொடுங்கங்கறல சாவிய கொடுங்க. அம்மா அந்த பைய, பேசாதீங்க, சாவிய கொடுங்க. அடுத்தவங்க சம்பாத்தியத்தை அள்ளிட்டு போறதே அசிங்கம். அத செய்யற நீங்க மனுஷனே இல்ல. அடப்பாவி, அந்த பையன் எப்படி தவிக்கிறானோ தெரியலையே.
பார்த்து யோ பெருசு. நீங்க ரெண்டு பேரும் பேசின பேச்ச பார்த்தா மாமனாரா மருமகளா தெரியுது. நான் வழியில போற யாரா ஒருத்திதான், ஆனா பேசாம போக முடியலையே. பேசுங்கம்மா. யோ, சொந்த மருமக வீட்டிலே திருடி இருக்கியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? யோ, கொஞ்சம் ஏமாந்தா எல்லாத்தையும் விஷம் வச்சா கொன்றுவ போல இருக்கே. ஏ யாத்தாடி, நீ எல்லாம் ஒரு மனுஷன். அம்மா, இந்த பொழப்புக்கு பிச்சை எடுத்தே பழைக்கலாம் இல்லையா? பிச்சை எடுக்க தட்டிலனா நான் தாரேன். நல்ல மனுஷையா நீ? யோ, வந்த வேலைய மறந்துட்டு ஊங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. எனக்கு எதுக்கு இந்த ஊர்வம்பு? பாரு. தாத்தா வரும் வர மாட்டாரோ தெரியலையே. சார், என்னாச்சு சார்? பாத்து பாத்து மெதுவா வந்துருங்க, மெதுவா மெதுவா பாத்து வாங்க. நான் கைத்தாங்களை பிடிச்சிக்கிறேன், வாங்க சார். பாத்து பாத்து சார், சார் அடி எதுவும் பண்ணி என்ன மன்னிச்சிருங்க சார். சார் வாங்க, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் சார். சார் சார், நீங்க ஏன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரலனாலும் நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாத்துக்கோங்க சார். இந்தாங்க வச்சுக்கோங்க சார். அட, போய் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருந்தா போய் பாத்துருங்க சார். போங்க சார், பாத்துருங்க எதுவும் அடிக்கடி பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போங்க சார், போங்க. பார்த்து போங்க. சரி. இந்த மணி பையன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. மளிகை கடையில கேட்டா இங்க வரலங்கறாங்க. ஒருவேளை பணத்தை எடுத்துட்டு ஓடி போயிருப்பானோ. ஆமா, மட்டும் என் கையில கிடைச்சா காலை உடைச்சா அடுப்புல வச்சிருவேன். இல்லை ரஞ்சித்து, ஏன் அழுதுட்டு வர? நான் வாங்கின ஐஸ்கிரீம்களை எங்க வீட்டு நாயே திருடுச்சு. நான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன், அறவே போட்டு திருடுச்சு. என் பிள்ளை பாத்தியால? உன் புள்ள அந்த பெரியவர் கூட நடந்து வந்துட்டு இருக்கா பாரு. நான் போறேன். இந்த ஆள் கூட மணி வரா? ஏதோ தப்பு நடக்குது. தாத்தா, தாத்தா. என்னப்பா? அங்க எங்க அம்மா வராங்க, என்ன அடிச்சிருவாங்க, பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாத, தாத்தா இருக்க நான் பாத்துக்கிறேன். வா. யோ, மருமக வீட்ல திருடினதும் இல்லாம இப்ப என் பிள்ளைய கடத்திட்டு போக பண்றியா? உன்னைய சும்மா விட மாட்டேன், போலீஸுக்கு போறேன். இளைய மணி, இந்த நாள் உன்னை என்ன சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்தா? தம்பி. அம்மா, இந்த தாத்தா என்ன ஏமாத்தல, உதவிதான் செஞ்சிருக்காங்க. என்னல சொல்ற? நான் சொல்றேன் அம்மா, இந்த தம்பி பணத்தை தொலைச்சிட்டு பைக்ல வந்து அந்த தம்பி தந்த ரூபாயில தான் இந்த மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு மணிய கூட்டிட்டு வந்த. அதுக்குள்ள நீயே வந்துட்டம்மா. ஏமா கண் கலங்குற? ஐயா, உங்க அருமை தெரியாம உங்களை திருடனாவும் புள்ளைய கடத்திட்டு வர வராவும் நான் தப்பா நினைச்சிட்டயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. பரவாயில்லம்மா. ஐயா, என் புருஷன் என்னையும் என் பிள்ளைங்களையும் தவிக்க விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. அவரு மேல உள்ள கோபத்துல என் பிள்ளைங்க மேலே அவ்வளவு பாசம் கிடையாது. ஆனா நீங்க யார் பெத்த பிள்ளையோ, நமக்கு என்னன்னு நினைக்காம மனசுல இவ்வளவு இறக்கப்பட்டு என் பிள்ளைக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க ஐயா. அம்மா, உங்களுக்கு இறக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுதுன்னு பரிசுத்த வேதம் சொல்லுது. ஒரு மனுஷனுக்குள்ள இறக்கமும் அன்பும் சமாதானமும் வந்துட்டா அவன் தன்னை போல அடுத்தவங்களையும் நேசிப்பாம்மா. அவங்க துன்பத்தை கண்டு துடிப்பாம்மா. அந்த துடிப்பு தான் எனக்குள்ளேயும் இருக்கு. அதுதான் உன் பிள்ளைக்கு
உதவி செஞ்சிருக்குமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக. ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. இயேசு உங்களை குணமாக்குவார், அந்த இக்கட்டிலிருந்து விடுதலை தருவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். அதற்காக ஒரு அற்புதத்தை அவர் உங்களுக்கு செய்வார். ஏனென்றால் அவர் அற்புதங்களின் தேவன். அந்த அற்புதத்திற்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் ஒரு வேறு வசனத்தை நம்ம அறிந்து கொள்ளலாமா? வேறு புஸ்தகத்தில் யூதா எழுதின பொதுவான நிருபம், அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின ஒரு செய்தியில் ஒரு வார்த்தை சொல்கிறார். ரெண்டாவது வசனத்தில், உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவது. நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டா நம்முடைய உள்ள சந்தோஷப்படுது. கர்த்தர் என்னை பெருக பண்ண போகிறார், சொத்து பெருகும், சம்பத்து பெருகும், வருமானம் பெருகும். உண்மைதான், ஆண்டவர் எல்லாவற்றையும் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிறவர். ஆனால் நம்ம இந்த உலக ஆசீர்வாதங்கள் மாத்திரம் பெருகினால் போதாது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நம்முடைய விசுவாசம் பெருகணும், பரிசுத்தம் பெருகணும், நம்முடைய தாழ்மை குணம் பெருகணும். இப்படி பெருக வேண்டிய பல விஷயம் இருக்கிறாரு. அதில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உங்களுக்கு இரக்கமும் சமாதானமும் அன்பும் பெருக கடவுறு. அதில் முதல் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள், இரக்கம் பெருக கடவுறு. நமக்குள் இருக்கிற இரக்கத்தில் ஒரு பெருக்கம் அவசியமாக. ஆண்டவர் இரக்க சுபாவம் உள்ளவர், அவர் இறங்கும்படி காத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ அதே மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு இரக்க குணம், இரக்க சுபாவம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுக்குள்ளே இருக்குது நல்ல ஒரு இரக்க சுபாவம், உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் மற்றவங்க பாடுபடும்போது நீங்கள் இறங்குறீங்க, உதவி செய்யணும்னு விரும்புகிறீங்க, ஒரு இரக்க குணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இருக்கிறது போதாது, அது பெருகணுமா? அதான் சொல்கிறார், இரக்கம் பெருக கடவுது. அப்போ இன்னும் அந்த சுபாவம் நமக்குள்ளே பெருகணும், அந்த குணம் நமக்குள்ளே பெருகணும். அப்போ இன்னும் நிறைய பேருக்கு நம்ம நன்மை செய்கிறவளாக இருப்போம். இந்த பெருக்கத்தை தான் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய இரக்கத்தில் நீங்கள் பெருகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 5 ஆண்டவர் சொல்லும்போது இயேசுவே தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில், ரொம்ப முக்கியமானது மலைப்பிரசங்கம், வந்து உலக பிரசித்தி பெற்றது இயேசு செய்த மலைப்பிரசங்கம். மத்தேயு 5:7 வசனத்தில் இயேசு சொல்கிறார், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்போ நீங்கள் இரக்க குணமுள்ளவளாக இருந்து மற்றவளுக்கு இரக்கம் காட்டும்போது தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும், மனிதரிடத்திலிருந்து உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். அதான் சொல்ல, நீங்கள் இரக்க குணமாக இருந்தால் உங்களுக்கும் அந்த இரக்கம் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். அந்த இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அப்போ உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களோட தொடர்புடையவங்க, எதிர் வீட்டில் உள்ளவங்க, யோசித்து பாருங்கள், எவ்வளோ பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. உங்களுடைய லைஃப்பில் தினந்தோறும் நீங்கள் சந்திக்கிற நபர்களில் இது மாதிரி பாதிக்கப்பட்ட நபர்களெல்லாம் கூட நீங்கள் சந்திக்கக்கூடும். அவங்க மேலே உங்களுக்கு ஒரு இரக்கம் வருதா? அது அவன் செய்த பாவம் அனுபவிக்கிறான், அது அந்த குடும்பத்தின் மேலே அந்த சாபம் அதை அனுபவிக்கட்டும், அது அவனுடைய தலைவிதி, அதனால் அவன் அனுபவிப்பான். ஈஸியாக அடுத்தவங்கள பற்றி சொல்லும்போது தலைவிதி, அவனுடைய நேரம் சரியில்லை, அவனுக்கு இந்த காரியம் ஈஸியாக சொல்லிடுறான். அப்படி அல்ல, அவனுக்கு இரக்கம் காட்டுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். அவனுக்கு இரக்கம் காட்டி உதவி செய்வதற்கு தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். அப்படி தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். நான் அப்படி தான் பார்க்கிறேன். ஒருவர் பாதிக்கப்பட்டவங்க, ஒரு இரக்கத்துக்கு பாத்திரமான ஒருத்தரை பார்க்கும்போது
அவங்களுக்கு நான் உதவி செய்கிறதற்கு கத்தர் எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது அவன் பாவம், அவன் சாபம், அவனுடைய நேரம் சரியில்லை, அவனுடைய தலைவிதி, அப்படி சொல்லுகிற காரியம் அல்ல அது. அப்படி நான் சொல்லிட்டு போனால் தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் தவற விட்டு விட்டேன், ஆசீர்வாதத்தை நான் இழந்து விட்டேன் என்ற அர்த்தம். என்னால் நீங்கள் இரக்கம் செய்தால் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஆபத்து, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு இரக்கம் செய்வதற்கு ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். தேவன் உங்கள் மேலே இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார். அப்போ நீங்கள் மற்றவங்க மேலே இரக்கமாக இருக்கிறீங்களா? இந்த இரக்க குணம் உங்களுக்குள்ளே இருக்குதா? சொல்லலாம் இரக்க குணம் இருக்குந்துடக்கூடாது, உன்னை ஏமாத்திடுவாங்க அப்படின்னு உலகம் சொல்லும். ஒருவேளை உங்களுடைய குணம் இரக்கமாக இருக்கிறதுனால உங்களை சிலர் ஏமாற்றலாம், ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களை ஏமாற்றினவர்கள் ஏமாந்து போவார்கள். நான் பார்த்துருக்குறேன், கஷ்டப்படுகிற ஒரு சகோதரனுக்கு ஐயோ கஷ்டப்படுறாங்களே, இறங்கி உதவி செய்ய போன போது என்னையே குற்றவாளி ஆக்கிட்டாங்க. என்னையே குற்றவாளி ஆக்கிய நிந்தையான பேச்சுகளும் வார்த்தைகளும் கொஞ்சம் மனம் உடைந்து போனேன். உண்மைதான். அப்போ ஆண்டவர் சொன்னார், ஏன் சொந்த போகிற, இறக்கப்பட்டு உதவி செய்வதற்கு உன் கையை நீட்டினேன். அவங்க நன்றி இல்லாதவர்களாக உனக்கு விரோதமாக காரியத்தை செய்துட்டாங்க. ஜஸ்ட் லீவ் இட், நான் உனக்கு இரக்கம் செய்கிற தேவன். அப்போ தேவனிடத்தில் அநேக சமயத்தில் அதனால் எனக்கு இரக்கம், அதனுடைய பிரதிபலனை பார்க்க முடிந்தது. ஜனங்கள் நன்றி இல்லாமல் இருக்காங்க, அவன் நன்றி இல்லை, இவன் நன்றி இல்லை, நன்மை செய்தால் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. மற்றவங்க எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கட்டும், நீங்கள் இரக்கம் உள்ளவளாக இருங்க. அதான் ஆண்டவர் சொல்ல காரியம். மற்றவங்க உன்னை சுற்றியில் இருக்கிறவங்க எப்படிப்பட்டவனாக இருந்து விட்டு போகட்டும், நீ இரக்கமுள்ளவனாயிரு, நீங்கள் இரக்கமுள்ளவளாயிருங்க என்றால் நான் உங்களுடைய தேவன். இரக்கம் செய்கிற பழக்கமுள்ள உங்களுக்கு நான் இரக்கம் செய்வேன் என் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு இறங்கினா கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்வார், உங்களுக்கு இறங்கி உங்களை குணமாக்குவார், விடுதலை தருவார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்களுக்காக அற்புதம் செய்வார், உங்களுடைய நிந்தைகளை மாற்றுவார், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு இரக்கம் காட்டுங்க. என்னால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன். அந்த சுபாவம் எனக்குள்ளே இருக்கட்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்க. இப்போ எத்தனை பேர் அந்த சுபாவம் எனக்கு வேணும்னு விரும்புகிறீங்க? நீங்களும் இரக்கம் உள்ளவளாக இருக்க விரும்புகிறீங்களா? ஆண்டவரே, உம்மை போல் நான் ஒரு இரக்க சுபாவம் உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்கள் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவை ஒரு இரக்க சுபாவத்தை எனக்கு தாங்க, நான் ஏழைகள், பாதிக்கப்பட்ட மக்கள், கஷ்டப்படுகிற மக்களுக்கு இரக்கம் செய்கிற ஒரு சுபாவம் எனக்கு வேணும், ஆண்டவரே அந்த சுபாவத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? அப்படியே உங்களுடைய இருதயத்தில் வலது கரத்தை வைத்து கொண்டு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீர் இரக்கமுள்ள தேவன், எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறீர், எங்கள் பாவத்திற்கேற்ற தண்டனை கொடுத்திருந்தால் நாங்கள் அழிந்து போயிருப்போம். தேவனோ எங்களுக்கு இறங்கிய நீர், எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்தீர், மீறுதலையெல்லாம் மன்னித்தீர், உம்முடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை கொடுத்தீர். இப்பொழுதும் தகப்பனே, யார் யார் எனக்கு இரக்கம் வேண்டுமே, ஆண்டவருடைய இரக்க சுபாவம் எனக்கு வேண்டுமே, நான் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டுமே, ஆண்டவரே ஒரு இரக்கமுள்ள குணத்தை எனக்கு தாரும் என்று யார் யார் இப்பொழுதை ஜெபிக்கிறார்களோ, தேவனே அவர்கள் மீதுமுடைய கரத்தை நீர் வைப்பீராக, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்குவதாக, ஒரு இரக்க சுபாவத்தை குணத்தை அவர்களுக்குள் உண்டாக்குவீராக. இன்று முதல் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும், அந்த இரக்கம் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில், இரக்க சுபாவம் அவளுக்குள்ளே பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில். மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிற நல்ல சுபாவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். யார் யார் இரக்க குணம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும், அவருடைய தேவைகள் சந்தி படட்டும், அற்புதமான வழிகள் திறக்கப்படட்டும், அவளை ஆசீர்வதித்து பெருக பண்ணி நீர் மகிழ பண்ணுவீராக. அதே மாதிரி இரக்க சுபாவங்களும் அவளுக்குள் பெருகும்படி கத்த செய்யும். நீர் ஆசீர்வதித்து விட்டீர், அற்புதம் செய்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இரக்க சுபாவம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு இறங்கி உங்கள் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211. தொலைபேசி எண் 04639922022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 04639222000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.